శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితా కిగకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతా ఇతి రాజసరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే విశ్వాస విష్ణుపద భక్తి విరక్తి శూన్యం విభ్రష్టకృత్యమపి మాం విషయేషు సక్తం విద్వత్సభానుగతి యోగ్యమిహాదధానౌ వేదాంత సూరి చరణౌ శరణం ప్రపద్యే. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మహర్ష్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్ మునిసింహస్య కవితా పునచారిణ శృణ్వన్ రామ కథానాథం కోనయాతి పరాంగతిం యపిబన్ సతతం రామ చరితామృత సాగరం అదృప్తస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం గోష్పదీకృతమారాసింహశకీకృత రాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతామరిష్టం వాతాత్మజం వానరయూథ ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశో కవన్హీం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతి పాటలాననం కాంచనాద్రి కమనీయ విగ్రహం పారిజాత తరమూలవాసినం భావయామి వౌమానందనం ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తతగతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిన్నమత రాక్షసాంతకం వేద వేద్యే పరేపుం శ్రీజాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసీత్ సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసస్తవధన్ నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమ ప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆచానుబాహుమరవింద దళాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ శ్రీహితం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచైతి ప్రభంజన సత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమః. వెళ్ళం తుంగి పుట్ట దశల చక్రవర్తి పోనది తెలియదు. கார்த்தால எந்து ஸ்துதி பாட்டுக்கெல்லாம் ஸ்துதி பண்ணிட்டு இருக்க, சுப்பிரபாதம் சொல்லிட்டு இருக்க, அங்க இருக்கிற ஒரு பணிப்பெண் வந்து பாக்குற தசரத சக்கரவர்த்தி நிச்சயா இருந்தது. அவரை பார்த்தாக்கா ஜீவிச்சிருக்கிற லட்சணமே தெரியல. கௌசல்யை எழுப்புற பாரு, அப்ப ராஜாவை பாருங்களேன் எப்படி இருக்காருன்னு தெரியலையே, என்ன பாருங்கன்னா ஏந்து பாக்குற அவள் பார்த்தாலும் தெரியல, வைத்தியெல்லாம் கூட்டம் வந்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அவர் இல்ல அப்படின்னு. எத்ததா சங்கீதம் பாப்பம் ததா ஜிஜ்னே வினிச்சயா ஆகையால் கௌசல்யா சுமித்ரா எல்லாம் ஒரு இப்பதான் புத்திர சோகம், பசங்கள்லாம் காத்துக்கு போயிட்டான்ற அந்த சோகத்துல இருந்துட்டு இருக்கச்சே இப்ப இவரும் போயிட்டாருன்னு ஒண்ணு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கௌசல்யக்கு ஒரே கோபம் கோபமா வந்துதான், கைகையை பார்த்து கோச்சிருந்தாலும் சகாமா பவ கைகை புக்ஸ்வராஜ்ய மகண்டகம் தியக்வா ராஜானம் ஏகாகிரா நிருசம்சய துஷ்டச்சாரிணி. அன்னைக்கே ராஜா ராமன் போயிட்டான்னாக்க நான் போயிடுவேன் நான் போயிடுவேன்னு சொன்னே, நீ அதை கேட்காது, நீ ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சியே, இப்ப நீ நன்னா சௌக்கியமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலும் இப்போ பாரு எல்லாம் நிசம்சயம், நீயும் உன் பையனுமாவே ராஜ்யம் மொத்தத்தை ஆண்டுட்டு இருந்துங்கோ, நானும் எங்கேயாரோ போய் சேர்றேன் போ அப்படின்னு சொல்லி கௌசல்ய சொல்ற. கைகைய பார்த்து வெய்யறாளாம். இதெல்லாம் முடிஞ்சது ஆயிடுத்து. இப்ப ராஜ்யம் ராஜா இல்லாத இருக்கக்கூடாது, அதுக்காக வேற யாரானா ராஜாவா ஆக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யார ராஜாவா ஆக்கிறதுன்னு யோசனை பண்றா. இது இங்கிலீஷ்ல ஒரு பெரிய ஒரு கதை ஒன்னு வாசன் நான், அந்த காலத்துல எர்விங் வேலஸனுடைய ஒரு கதை. அந்த கதையில வரைச்சே
அமெரிக்காவுடைய ஒரு சாசனங்களை பத்தி அதை பேஸ் பண்ணி எழுதின கதை. அமெரிக்கால பிரசிடென்ட் போயிட்டாருனாக்கா வைஸ் பிரசிடென்ட் தானா ஆட்டோமேட்டிக்கா வரணும். அந்த வைஸ் பிரசிடென்ட்டோ இல்லாத போயிட்டாருனாக்கா அந்த செனட்டோ ஏதோ ஸ்பீக்கரா இருந்துட்டு இருக்கானே அவன் வரணும். அவனும் இல்லாத போயிட்டான்னாக்கா அந்த மூணாவது அதுக்கப்புறமா இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற விதேச மந்திரி, அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் பார்த்துருக்கிற மந்திரி வரணும். இதுல ராஜா போயிட்டா, வைஸ் பிரசிடென்ட் வருதா, விதேச மந்திரி வருதா, யார் வருதுன்றத பத்தி இந்த பெரிய ஒரு சர்ச்சா. இந்த சர்ச்சையில இவளுக்குள்ள ஒரு ஸ்பர்தை, இன்னொருத்தனையும் போக்கடிச்சுட்டு தான் வரணும்ன்றதுக்கு இதுக்காக ஏற்பட்ட ஒரு கதை. அது இதை பேஸ் பண்ணி ஒரு கதை. அந்த அந்த கதையை வாசம் அந்த மாதிரி இங்க வரச்சே ராஜா போயாச்சுனாக்கா ராஜகுமாரன் வரணும். ராஜகுமாரால் நாலு பேரும் இல்லை, அதுல ஜேஷ்டம் வரணும். ஜேஷ்டம் இல்லாத போட்டா அடுத்தவதாவது வரணும். அவனும் இல்லை, அவனும் இல்லை, நாலு பேரும் இல்லை. ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போயாச்சு, பரதனும் சத்ருகனும் மாமாவத்துக்கு போயாச்சு, ஊர்ல யாருமே இல்லை. அப்ப யாரு ஃபாரின் மினிஸ்டரா இருக்க மாதிரி, அமாத்திரா இருந்திருக்க சுதந்திர சுமந்திர மாதிரி யாரனா அவ ராஜாவா ஆகணுமா? ஏன்னா ராஜ்யம் ராஜா இல்லாத ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாது. என்ன பண்றதுன்னு வசிஷ்டர் இடத்துல போய் ஒப்படைச்சுட்டாலும் அமாத்தியர் இடத்துல இவாளுக்குள்ள சண்டை வந்துடும். இது வந்துடும், வசிஷ்டர் இதை ஆசைப்படுறவர் இல்ல, அவர் தான் ராஜாவா இருக்கார். அவர் பண்ணிட்டான். வசிஷ்டர் என்ன பண்ண, சரி இவாள்லாம் கூட்டு, இது எம்பாம் பண்றது. ராஜா போயிட்டு இப்ப அதுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த கைங்கரியம் பண்றதுக்கு ராமனை கூட்டிட்டு வருதா, பரதனை கூட்டிட்டு வருதா, யாரை கூட்ட வருதுன்னு தெரியலையே. திரு பாக்குற, சரி ராமனை கூட்டம் வரணும், ராமன் எங்க இருக்கான்னு தெரியல, ஆகையால ராமனை கூட்டம் வருது. எங்க இருக்கான்றது தெரியும் பரதனுக்கு, ஆகையால ஆள் அனுப்பிச்சு பரதனை கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி பரதனை கூட்டம் வரத்துக்கு தூதுவாளை அஞ்சு பேரை அனுப்பிச்சு வச்சுட்டு இதை மொத்தம் எம்பாம் பண்ணி அது வரைக்கும் பத்திரமா இருக்கட்டும்னு எண்ணெயில போட்டு வச்சுட்டே இருக்க. இப்ப தாத்தா இருக்க, அங்கேருந்து போனாலும் அதிவேகமா போனாலாம் அஞ்சு பேரும் அந்த கேகய தேசத்துக்கு போனா. அது வரைக்கும் உற்சாகமா இருந்ததா, அன்னைக்கு என்னமோ பரதன் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்த. என்ன பரதா ஒரு மாதிரியா இருந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்குன்னு கேக்குறாளாம். அது கேட்டதுக்கு அவர் பதில் சொல்ற, நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த கனவு பார்த்து கனவுன்றது இருக்க, அதுல நம்ம வேதாந்தத்துல ஒரு பெரிய விசேஷம், எல்லாமே சத்தியம்னு சொல்லுவார் பாஷிகர். அது எல்லாமே ஒரு சத்தியம் சத்தியம்னு சொல்ல முடியுமா? இது எத்தனையோ பிரமெல்லாம் வருது, என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஈயத்தை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறோம், ஈயத்தை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிற அதுவும் சத்தியம் தானா? என்ன சத்தியம்னா, நம்மளுடைய புத்தி இருக்க, நம்மளுடைய கண் இருக்க, எல்லா வஸ்துலையும் எல்லா பதார்த்தமும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஈயத்துல வெள்ளியினுடைய அம்சமும் இருக்கு, ஈயத்தினுடைய அம்சமும் இருக்கு. ஈயத்தினுடைய அம்சம் அதிகமா இருந்துட்டு இருக்கு, வெள்ளியினுடைய அம்சம் குறவா இருக்கு. ஆனா நம்ம கண்ணு அப்போ அதுல இருக்கிற வெள்ளியினுடைய அம்சத்தை தான் கிரகிச்சதுனால வெள்ளின்னு நம்ம சொல்றோம். உண்மையில அது வெள்ளி வெள்ளி இல்லைன்னா ஈயத்தினுடைய அம்சம் தான் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஈயம்ன்றது. எல்லாம் சத்தியம்தான்னு சொல்லி பாஷிகார சமர்த்தனம் பண்ற. நம்ம கனவு காண்றது கூட சத்தியம்னு பாஷிகாரருடைய பட்சம். கனவு காண்றது சத்தியமா? எப்படி சத்தியம் அப்படின்னா, அந்த கனவுக்கு ஏற்பட நம்மளுடைய புண்ணிய பாப்பானுகுணமாக நமக்கு கனவு ஏற்படுறது. அதுல கனவுல ஒரு சுகமோ துக்கமோ ஏற்படுறது. நாம கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்க கனவுல ராஜாவா இருக்கும், நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நிஜமாவே ராஜாவா இருக்கும். கொஞ்சமா பாப்பம் பண்ணியிருந்தோம்னா கனவுல பாம்பு தெரிச்சுட்டு வரும், நிறைய பாப்பம் பண்ணியிருந்தோம்னா நிஜமாவே பாம்பு தெரிச்சுட்டு வரும் நம்மள. இது அப்போ கனவுல ஏற்படுற அனுபவம் இருக்க, சுகமோ பயமோ அது சத்தியமா இருக்கிறபடினால அந்த அனுபவத்துக்கு காரணமாக இருந்து இருக்கிற கனவும் சத்தியம்தான். இது பாஷிகாரருடைய ஒரு சித்தாந்தம். அந்த மாதிரி இந்த கனவுல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நடக்கிறதுன்னா, பரதனுடைய கனவுல தசரத சக்கரவர்த்தி ஒரு மலை முகட்டில இருந்து துபீல்னு விழுந்துடுறா கீழே. கீழே ஒரே அசுத்தமா இருந்துட்டு இருக்கு, அசுத்தமா இருந்துட்டு இருக்கிற ஜல்லத்துல தப்பளக்காயாட்டம் குச்சின்னு இருக்கேரா, இவர் குச்சி குச்சின்னு இருக்கேரா. அது ஒரே, அதுவும் எண்ணெயா வேற இருந்துட்டு இருக்கான். அந்த எண்ணெய் இருக்கிற மாத்திரம் கலுஷே கோமையே ஹிருதே பிளவமான மேதிஷ்டா தஸ்மின் கோமையே ஹிருதேன்னா. அப்புறமா ஒரு கையால எண்ணெய போய் குடிக்கிறாராம். அப்பப்ப சிரிச்சுண்டு எள்ளு சாதத்தை போய் சாப்பிடுறாராம், எள்ளோரைய சாப்பிடுறாராம். இதெல்லாம் பார்த்தோம்னா இது துர்நிமித்தமா இருந்துருக்க,
இந்த துர்நிமித்தத்துல எப்படிப்பா பண்றது, இது பார்த்தா என்னமோ தசரத சக்கரவர்த்திக்கு வந்துருத்தோன்னு தோன்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காராம். அவர் இப்படி பேசிண்டே இருக்கச்சே அயோத்தியில இருந்து ஆள் வந்துட்டா. ஆள் வந்த உடனே அவ மொத்த பேரும் என்ன பண்ணிருக்கா, தசரத பரதனை பார்த்து சொல்லிருக்கா, இந்த மாதிரி வசிஷ்டர் உங்களை எல்லாம் அழைச்சிட்டு வர சொல்றேன், அந்த வார்த்தை பார்க்கணும். இவர் கேட்கிறேர் அவளப்பா, கொச்சித் சகுசலி ராஜா பிதா தசரதோ மமா கச்சிதாரோக்யதா ராமே லக்ஷ்மணே ச மகாத்மனி ஆர்யா ச தர்ம நிரதா தர்மஜ்ஞா தர்மவாதினி ஆரோகா சாபி கௌசல்யா மாதா ராமஸ்ய தீஹி மதா. அவர் விசாரிக்கிறதே பார்க்கணும். ச குசலி ராஜா பிதா தசரதோ மம, இவர் விஷயமா தான் கனவு காண்டதுனால இவ வந்து நிக்கிறா, ஒருத்தனே வந்து நிக்கிறா, வந்த உடனே சொல்ற எங்க அப்பா சௌக்கியமா இருந்திருக்கிறா அப்படின்னா, ராமலக்ஷ்மணால் என்னுடைய அண்ணனும் தம்பியுமா இருந்திருக்கிற ராமனும் லக்ஷ்மணனும் சௌக்கியமா இருந்திருக்காளான்னு கேக்குறேன். அதோட எப்பவுமே தர்மத்திலேயே நிஷ்டையோட இருந்திருக்கிற கௌசல்யா அம்மா சௌக்கியமா இருந்திருக்காளா, மகா தபஸ்வியாகவும் மகாமேதைய தர்மத்திய தெரிஞ்சவளாக இருந்திருக்கிற இந்த சுமித்ரா அம்மா அவ சௌக்கியமா இருந்திருக்காளா, எங்கம்மா தங்கம்மா ஆத்மகாமா சதா சண்டி குரோதனா பிராஜ்யமானினி. ஆத்மகாமான் செல்ஃபிஷ்னு அர்த்தம், தன்னித்தையே நினைச்சிட்டு இருக்கவளா இருந்துட்டு இருக்கிறவள் அவ. ஆத்மகாமா சதா ஆத்மகாமா, இந்த செல்ஃபிஷா இருக்கிறதும் எப்பயானா ஒரு சமயத்துல செல்ஃபிஷா இருக்கிறதுன்றது இருக்கலாம், எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கிறது அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறவ எங்க அம்மா. ஆத்மகாமா சதா சண்டி, மகா பிடிவாதம், அது மாத்திரம் இல்ல மகா கோபிஷ்ட, எல்லாம் தெரிஞ்சதா நினைச்சுக்கிறது, ஒன்னும் தெரியாது அவளுக்கு, ஒன்னும் தெரியாட்டா கூட எல்லாம் தெரிஞ்சதா நினைச்சுட்டு இருக்காள். அப்படிப்பட்ட எங்க அம்மா கைகேயி சௌக்கியமா இருக்க, அரோகா சாப்பிமே மாதா கைகேயி கி மூவா சகாம். எங்க அம்மா என்ன சொன்னான்னு கேக்குறாளாம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லிட்ட, குசலாஸ்தே நரவியாக்ர ஏஷாங் குசலமிச்சதி ஸ்ரீஷ்சத்வாம் விருணதே பத்மா யுஜதாஞ்சா பிதே ரதா. நீ யார் யாரெல்லாம் கேக்குறியோ அவ எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. ஓ, ஒரே வார்த்தை, இதுல ராஜா சௌக்கியமா இருக்கே, ராமர் சௌக்கியமா இருக்கே, லக்ஷ்மண சௌக்கியமா இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்ல வந்து எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. ஒரே வார்த்தை, உனக்கு பெரிய ஸ்ரீ வரத்துக்காக காத்துட்டு இருக்கு, தேர்ல ஏறு வா போலாம் அப்படின்ட்டாலும் அதி வேகமா ஓடுவர. இவ்வளவு வேகமா வரத்தை பார்த்த உடனே என்னத்தினால வந்திருக்கேன், ஆனா நாட்டுள்ள வந்தா அயோத்தியில வந்தா எல்லாம் சைலண்டா இருக்கு, ஒன்னும் வார்த்தை ஒண்ணு பேசல. இது பேசுறது பார்த்த உடனே என்னாச்சோ தெரியல அப்படின்னா, அங்கிருந்து ராஜா தசரதர் எங்க இருந்திருக்காரோ அந்த இடத்துக்கு முன்ன போற பரதம், அங்க போனா ராஜா காணும், ராஜாவனுடைய மாளிகைன்னு ஒண்ணு தனியா இருக்கு. சரி, ராஜா இங்க இல்லட்டாக்க நேரம் எங்க கைகையினுடைய இடத்துல தான் இருக்க போறேன், ஆகையால கைகையினுடைய அம்மா பவனத்துக்கு கைகை பவனத்துக்கு போய் பாக்குறேன். அங்க கைகை பவனத்துல இவ ஊஞ்சல் ஆடின்னு இருக்காளாம் கைகேயி. இவன் தசரதன் வந்த உடனே, பரதன் வந்த உடனே, அப்பா நீ வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, தம்மூர்த்தி சமபாக்ராய பரிஸ்வஜ யசஸ்வினம் அங்கேஹே பரதமாரோப்ய பிரஷ்டும் சமுபசக்கிரமே. அங்கே பரதமாரப்பிய பிரட்டும் சமபச்சக்கரமே, பரதனை மடியில உட்காந்து வச்சிருந்து பேச ஆரம்பிச்சு, அப்பா நீ ரொம்ப சௌக்கியமா இருக்கியா, எப்ப கிளம்பினடா, எவ்வளவு நாளா ஆச்சுரா அங்கேருந்து இங்க வரத்துக்கு அப்படின்னா, 7 நாள் ஆகி போச்சுமா, நான் கிளம்பி அவ்வளவு நாளா வந்திருக்கேன் நானு அப்படின்னா, சரி அதெல்லாம் போட்டோம், இப்ப எங்க காணோம், நான் வந்து அப்பா அங்க போய் பார்த்தா அந்த மாளிகையில இல்ல, அங்க விட்டா இங்கதான் இருப்பேர், இங்கேயும் காணமே, அப்பா எங்க. யதம் பிரஷ்டுமிச்சாமி ததம்பா வக்தமுர்ஹதி சூன்யோயம் சயனீயஸ்தே பர்யங்கோ ஹேமபூஷிதா அப்படின்னு கேட்க, அம்மா நீ என்னெல்லாம் கொண்டு கொஞ்சம் இதெல்லாம் போறோம், எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருந்துட்டு இருக்கு, பரதன் கைகையை பார்த்து கேக்குறா. இந்த படுக்கையில ராஜா அங்க இல்லைன்னா இங்கதானே படுத்துட்டு இருப்பேர், இந்த தங்கமயமான படுக்கை, இந்த பஞ்ச மெத்தை இருந்துட்டு இருக்கு, இது காலியா இருந்துட்டு இருக்கு, இது என்னாச்சுன்னு தெரியலையே, என்னாச்சுமா அப்படின்னு. அதுக்கு ரொம்ப கேஷுவலா பதில் சொல்றா கைகை, தம்பிரத்யுவாச்ச கைகேயி பிரியவத் கோரம் அப்ரியம் அஜானந்தம் பிரஜானந்தி ராஜ்யலோபே நமோஹிதா. என்ன வார்த்தை பாருங்க,
இவன் நினைச்சுட்டு இருக்கா பரதனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு வார்த்தையை நினைச்சுட்டு இருக்கா. ஆனா உண்மையில அது அப்பிரியமான வார்த்தை, அது அந்த வார்த்தை பிரியவத்தை சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப கேஷுவலா சொல்றா, யாரு சர்வபூதானாம் தங்க சிந்தே பிதா கதா ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜோ கஹா சதாங்கதி. ஜாதசி மிருத்யு, பிறக்கிறவர்களுக்கெல்லாம் எனக்கோ ஒரு நாளைக்கு மிருத்யு இருக்கதான் இருந்துட்டு இருக்கு, அவ போய்தான் ஆகணும், எல்லாரும் அப்படியே இருக்க முடியாது. இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணோம்னாக்கா ஒன்றும் தப்பு காரியம் பண்ணாத இருந்தாக்கா 60வது வயசுல ரிட்டையர் ஆகுதுன்னு சொல்றது அந்த நாள் தெரிஞ்சிட்டோம்னாக்கா நம்ம ப்ரிப்பேர்டா இருந்துட்டு இருப்போம் நாம. ஆனா இது கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இல்ல, அது பிரைவேட் ஆபீஸ் மாதிரி, இது நம்மளுடைய ஆயுஷ்ன்றது. அதுவும் ஐடி டிபார்ட்மெண்ட்ல போனாக்கா ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருப்போம், உற்சாகமா கொடுத்துருப்போம், திடீர்னு நாளையில இருந்து நீ வரவானான்னு சொல்லிடுவான், அது வரவானான்னு சொல்லிட்டேன்னா அது போயிட வேண்டியதுதான், அந்த வேலை விட்டு போயிடுற மாதிரி தான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆயுசும், யாருக்கு சர்வபூதானான் தாங்குது, எல்லாரும் ஒரு நாள் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும், எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும், யாரெல்லாம் பிறந்தா. அந்த மாதிரி எல்லா பூதங்களுக்கும் என்ன கதி ஒரு காலத்துல வருமோ அது உங்க அப்பாவுக்கு வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அப்பா போயிட்டேன்றத சொல்லாத இப்படி சொல்லி சொல்றாளாம், ரொம்ப கேஷுவலா சொல்றேன். நீ ஒன்னும் கஷ்டப்படாத, அப்பா நிறைய யாகம்லாம் பண்ணிருக்க, அவர் சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பேன். யாயஜூகா ராஜா மகாத்மா தேஜஸ்வி அயஜூகா சதாங்கதி, அவர் சத்துக்களுக்கு உண்டான கதிக்கு தான் அவர் போயிருப்பாரு தவிர அசத்துக்கள் போற நரக்கத்துக்கு அவர் போயிருக்க மாட்டேன். ஆகையெல்லாம் நீ விசாரப்படாது, அவர் தான் போயிருக்க. தச்சுத்வா பரதோ வாக்கியம் தர்மாபிஜன வாஞ்சுதி பபாத சஹசா பூமௌ பித்ருஷோக பலார்த்திதா. அதை கேட்ட உடனே பெரிய ஒரு மோகமா மூச்சு அடைஞ்சு போயிட்டேரா, அப்பா போயிட்டேரா, அப்பா போயிட்டேரா அப்படின்னு சொல்லிட்டு. அது கஷ்டம் இல்ல, அந்த கடைசி காலத்துல அதாவது திவ்யதேசத்துல வாசம் பண்றது ரொம்ப விசேஷம். திவ்யதேசத்துல வாசம் பண்ண முடியாது போயிடுத்துனாக்க, அதாவது அந்த முக்கிய கஷேத்திரம்னு சொல்லக்கூடியது அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி செவந்திகா புரி துவாரவதி சொல்ற மாதிரி அந்த 7 முக்கிய கஷேத்திரங்கள்ல வாசம் பண்ணா ரொம்ப விசேஷம். அப்புறம் திவ்யதேசத்துல வாசம் பண்ணா விசேஷம். அப்புறம் மகாத்மாக்கள்லாம் இருக்கிற இடத்துல, சாதுக்கள்லாம் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணா விசேஷம். எங்கேயும் இல்ல, என்ன பண்றது, இங்கெல்லாம் எங்கேயும் வசிக்க முடியல அப்படின்னா, அதுவா புத்திர சந்நிதம்னா பையன் எங்க இருக்கானோ அங்க வாசம் பண்ணுவானா அது விசேஷமோ, இப்படிதான். இதுதான் சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்பாவுடைய கடைசி காலத்துல பையனோட கூட இருந்து போகணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த பாக்கியம் எனக்கு இல்லாத போயிட்டா எனக்கும் சத்ருகம் நிற்கும். அப்பா எல்லாரும் சொன்ன நீ சொல்றது வாஸ்தவம் ஒத்துக்கிறேன் நான். யாகதி சர்வபூதானாம் தாங்கதி ஸ்தேபி தாங்கதான் உங்கதான் சொன்னபடினால எல்லாருக்கும் ஒரு நாள் மிருத்தி வர்றது வாஸ்தவம் தான். ஆனா அப்பாவோட கடைசி சமயத்துல எங்களால இருக்க முடியாது போயிட்டே. அந்த பாக்கியம் ராமனும் லக்ஷ்மணனும் தானே பண்ணி வச்சிருக்க, அப்ப பார்த்தாக்கா நமக்கு இல்லாத போயிடுத்தன்னு சொன்னார். ராமரிடத்துல குறைப்படல, அவர் ராமர் மகாத்மா, அவர் அந்த பாக்கியம் அவருக்கு இருந்திருக்கு, தன்னுடைய பாபம் அந்த பாக்கியம் தனக்கு இல்லைன்னு பரதன் நினைச்சிருந்தார். நினைச்சுட்டு சொல்ற பெரிய சம்ஸ்காரம் எல்லாம் ஆயிடுச்சா, நான் ஒண்ணு 8 நாள் ஆச்சு நான் கிளம்பி, இப்ப எங்க போயிட்டேன், என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுறாரா. அப்ப சொல்ற ஏன் போயிட்டேரு, என்ன ஆச்சு, ஒண்ணும் இல்லடா, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், ராமன் காட்டுக்கு போட்டோம்னு சொன்ன, ராமன் காட்டுக்கு போனா காட்டுக்கு போனான்னு நினைச்சுட்டே இத்த நினைச்சுட்டே அப்பா போயிட்டேரு, வேற ஒண்ணும் இல்லடா, இதுக்கோசரம் என்ன பெருசா பிரமாதமா சொல்லிருக்கேன். ராமரை காட்டுக்கு அமிச்சிட்டாரா, ராமரை காட்டுக்கு அமிச்சிட்டாருன்னா அதுக்கு என்ன தப்பு பண்ணிட்டேருன்னுட்டு ராமரை காட்டுக்கு அனுப்ச்ச தெரியலையே. கச்சின்ன பிராமண தனம் ஹதம் ராமேண கச்சதி கச்சின் நாட்யோ தரித்ரோவா தேனா பாப்போ விஹிம்சிதா கச்சின்ன பரதாரான்வா ராஜபுத்ரோ பிமன்யதே கஸ்மாத் சதண்டகாரண்யே பிராதோ பிராதா ராமோ விவாசிதா. ஒருத்தனை காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நாடு கடத்தி காட்டுக்கு அனுப்பணும்னாக்கா அதுக்கு 3 காரணங்கள் 4 காரணங்கள் இருக்கணும். பிராமணனுடைய தனத்தை கணக்கு திருடிண்டு வந்துட்டோமானாக்கா அதை எடுத்துட்டு, அதாவது ஹட்டாத்து பிராமணனுடைய சொத்தை நாம எடுத்துட்டோம்னா அப்ப அப்படிப்பட்ட மனுஷனை நாடு கடத்த வேண்டியதுதான். இல்ல தரித்திரனோ
இல்ல பணக்காரனோ பாப்பம் பண்ணவனோ எப்படியோ இருந்தாலும் கூட அவ ஒண்ணுமே தப்பு பண்ணாதவனை பார்த்து நம்ம ஹிம்ச பண்ணமானாக்கா அப்போ அப்படிப்பட்டவாளையும் நாம நாடு கடத்த வேண்டியதுதான். இது அசமஞ்சசம் மாதிரி. இது தப்பு பண்ணாத குழந்தைகள் எல்லாம் ஹிம்ச பண்ணதுனால தானே நாடு கடத்திட்டான். ஆகையல்ல. இல்ல பிறன் மனைவிய விரும்புபவனாக இருந்து பிறன் மனைவியோட சேர்ந்தவனாக இருந்தான்னா அவன் நாடு கடத்தப்பட வேண்டியவன். இந்த மூணு காரியத்துல என்ன பண்ணானோ அவளே சொல்ற, கைகேயியே வவுச் பண்ற. ந பிராமணானாம் கிஞ்சித் த்ருதம் ராவேண கஸ்யசிதே. பிராமணனுடைய தனத்தெல்லாம் ராமர் எடுத்துக்கல, அவர் கொடுப்பேரே தவிர கொடுத்தானே தவிர யாருக்கும் வந்து யார் தனத்தையும் எடுத்துக்கல அப்படின்னா. கச்சின்னாட்யோ தரித்ரோவா தேனா பாப்போ விஹிம்சிதா. பணக்காரனோ ஏழையோ தப்பு பண்ணாதவன யாரையும் தண்டனை பண்ணல, யாரையும் ஹிம்ச பண்ணல ராமன். ரெண்டாவது காரணமும் இல்லை. நராமஹா பரதாரான் ச சக்ஷுப்ராம பிபஷ்யதி. பிறன் மனைவிகளை கண்ணால கூட பாக்குறது இல்ல. கண்ணால பார்த்த பிற்பாடு தானே அவளை பத்தி மனசுல நினைக்கிறதுக்கு, கண்ணாலேயே பாக்குறது கிடையாது. இது மூணுமே இல்ல. அப்ப எதுக்குதான் அனுப்பிச்ச அப்படின்னா, நான் தான் அப்பா இடத்துல வரன் கேட்டேன், ஆகையால அனுப்பிச்சுட்டேன், ஆகையால அவ போயிருக்கேன் அப்படின்னா. அப்ப பார்த்துட்டு ஒரே மனசுக்கு ஒரே கஷ்டமா இவனுக்கு, பரதனுக்கு. அடாடாடாடா எப்படி இருந்துருக்கு, எப்படி இருந்தவர், எப்படி போயிட்டேர் அப்படின்னா, அது தசரத சக்கரவர்த்தி தசரதம்னு பேரே எப்படி வந்ததுன்னாக்க, அவருடைய தேர் எல்லா பக்கமும் போகுமா, எல்லா பத்து திக்கிலையும் போகக்கூடிய தேரை உடையவர் தசரதர். ஒண்ணு அந்த இந்திரலோகத்துல இருக்கிற தேவதைகளுக்கு ஏதான கஷ்டமா இருந்ததுன்னாக்க சொல்லி அனுப்புவாளாம். அது இந்திரலோகத்துல இருக்கிறதுக்கு, அங்க ராவணன் மாதிரி யாரான ராட்சசால் வந்து அந்த இந்திரனை இம்ச பண்ணான்னாக்கா அப்போ தசரதரை கூப்பிடு இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்குன்னு அனுப்பிவானாம். இல்ல இந்திர அந்த தேவலோகத்து கன்னிகைகள்லாம் ராவணன் ஹிம்ச பண்ணான்னா அப்போ சொல்லி அனுப்புவாளாம். ஒன்னு இதுல இப்படி இருக்கச்சே இவர் எப்படி போனார் தெரியலையேன்னு சொல்லி கஷ்டப்படுகிற போஜராஜா ஒரு ஸ்லோகம் சொல்ற. நாக்ராந்தஸ்த்ரிதிவஹ நாக்ராந்தஸ்த்ரிதிவஹ் பரைஹி சுமனசாம் காந்தாஹ நவந்தீகிருதாம் நாகீர்ணம் புருஹூதசாதனதரைஹி சாகேத பாஹ்யாங்கணம் நாதிஷ்டாஹ சசிவாஷ்ச பூதலபரித்ராணாய யத்யப்யசௌ நாகம் சோகவசாத் அகாத் தசரதஹ நாஸ்தாம் வஹன்வஹனி. எந்த தேவதையும் வந்து கூப்பிடல. நாக்ராந்தஹா த்ரிதிவஹா பரைஹி அப்படின்னு, பரைஹி அசுரர்களால் ராட்சசர்களாலே அந்த தேவலோகம் எதுவும் ஆக்கிரமிக்கப்படல அப்படி இருக்கச்சே கூட, சுமனசாம் காந்தான் வந்தீகிருத்தா, தேவதைகளுடைய காந்த பிரியமாக இருக்கிறவர்களை தன்னுடைய சேடியாக யாரும் ஆக்கல. இல்ல இந்திரனுடைய சாசனத்தினால அயோத்தியனுடைய வெளிப்பிராங்கணத்துல இந்திர தேவ தூதாலெல்லாம் வந்து காத்துண்டு இருந்து தசரத சக்கரவர்த்தியை யாரும் அழைச்சிட்டு போல. அப்போ நாதிஷ்டாக சச்சிவாஷ்ட பூதல பரித்ரன், சரி இங்கேயே யாரானா இந்த பூமியில இருக்கிறதுக்கு ரட்சணம் பண்றதுக்கு அவசரம் எதனா மந்திரிமார்கள் எதனா சொன்னாலான்னா அதுவும் ஒண்ணும் இல்லை. ஆனா தசரத சக்கரவர்த்தி இப்ப சொர்க்கத்துக்கு பட்டு போயிட்டேன். எதுக்காக சொர்க்கத்துக்கு போனார், எப்படி போனேன்னா நடந்து போயிட்டேரான், ரத்தத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டேரும். இப்ப சொர்க்கத்துக்கு போனது சத்தியம் தானேன்னு அந்த கவி போஜராஜன் சொல்றான். அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போயிட்டே, ஆனா நீ அதுக்கு காரணமா இருக்கேன்னு சொன்னா உன்னோட மூஞ்சில முழிக்கிறதே மகா பாபம். ஆகியவரில் உன்னை எவ்வளவு கோபம் பண்ணுவோ, ரொம்ப கோச்சின்றானா. விஹீனஸ்யாச பித்ராச்ச பிராத்ரா பித்ருசமயனச்ச துக்கேமே துக்ககரோர் பிரமணி. இது வந்து நீ சொல்றது மேல மேல நீ சொல்ற வார்த்தையெல்லாம் இருக்கு, அப்படியே ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளையே வயிறேறாம் அந்த மரட்டேறாம். புரூணஹத்யாமபி பிராப்தா குலசியாஸ்ய விநாசனாத்தை கைகை நரகம் கச்ச மாத்து தாத்த மசோலோக்கதம். அங்கங்க ஒரு தர்மசாஸ்திரம், இது தர்மத்தை சொல்றது. ஏற்கனவே ஒரு தர்மம் நான் சொன்னேன், நான் என்ன சொன்ன சீதா பிராட்டிக்கு சொல்லச்சே, சீதா பிராட்டி ராமரிடத்துல சொல்ற, அம்மா அப்பா மீது பேர்லாம் இருந்தாங்கன்னா அவளுடைய சுகத்தை தான், சுகமும் புண்ணிய பாப்பத்தை தான் அனுபவிப்பான்.
மனைவி கணவனுடைய புண்ணிய பாபத்தை அனுபவிப்பான்னு சொல்லியிருக்கு. ஆகையால நான் உன்னுடைய பாதியா இருக்கிறபடினால உனக்கு வரக்கூடிய சுகமோ துக்கமோ அத்தை நான் அனுபவிக்கிறேன், நானும் அனுபவிக்கிறேன், நாம ரெண்டு பேருமா சேர்ந்து அனுபவிக்கலாம். ஆகையால நான் வரேன். காட்டுல போகச்சு, காட்டுக்கு போகச்சு, சீதா பிராட்டி பிடிவாதம் பிடிச்சு ராமரோட போனான்னு சொன்னோம். அப்ப சொல்லச்சு, அன்னைக்கு ஒரு விஷயமும் சொன்னேன், பர்த்தா நல்ல காரியம் பண்ணாக்க அந்த நல்ல காரியம் பண்றதுக்கு சகாயமா இருந்தாலே போறோம், மனைவிக்கு அந்த நல்ல காரியம் பண்ணத்தினுடைய பலன் ஏகாசி உபவாசம் இருந்ததுன்னா அந்த பலன் பத்னிக்கு வந்து சேர்ந்துரும்னு நான் சொன்னேன். நான் இப்போ பர்த்தா சொர்க்கம் போயிருக்கு, அந்த சொர்க்கம் போனதுனால, ஏன்னா ராஜா தசரதர் மகாத்மா, மகாத்மா இருக்கு எத்தனையோ யாகெல்லாம் பண்ணவரா இருக்கிறதுனால அவர் சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கு. அவருடைய மனைவின்றதுனால நீயும் சொர்க்கத்துக்கு போவேன்னு நினைச்சா, அதுதான் பரதன் சொல்ற வார்த்தை, பிரூணகத்யா மசி பிராப்தா குலசாஸ்ய விநாசனாதி கைகேயி நரகங்கச்ச மாச்ச தாத்த சலோகதாம். நீ நரகம் தான் போய் சேரணும், அப்பா போன இடத்துக்கு நீ போக முடியாது. ஆகையால நீ இப்படின்னு வெய்யற, இந்த வெய்யத்துல கூட எவ்வளவு சாஸ்திரம் சொல்றாருன்னு பாக்கணும். இப்படி இருந்துட்டியே என்ன பண்றதுன்னு மறுபடியும் ஒரே அவர் மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு பரதன் ஏந்திருக்காராம், சரி நாம போய் கௌசல்யை போய் பார்ப்போம், அவ என்ன நினைச்சுட்டு இருப்போம், நானும் இந்த மாதிரி ஆசைப்பட்டேன் ராஜ்யத்தை, இது நானும் அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து அப்பாவை வஞ்சனை பண்ணிட்டான்னு தானே நினைச்சுட்டு இருப்பேன், நாம அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அங்கேருந்து கௌசல்யா பவனத்துக்கு போற பரதன் போன சுமித்ர போய் முள்ள வந்து சொல்றாளாம், பரதன் வந்துட்டு அப்படின்னு. உடனே வரச்சல், பரதனை வரச்சல் அப்படின்னு பரதனை பாக்குறா கௌசல்யா. ஆகதா க்ரூர காஜ்யாயாஹ கைகேய்யா பரத சுதா தமஹம் திரஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்கதரிசினம். பரதன் பெரிய தீர்க்கதரிசி, என்ன பண்ணிருக்கா, அம்மாவன்ட சொல்லிட்டு அவன் பட்டு போயிட்டான் மாமாவத்துக்கு. தான் நேரம் இருந்தா இன்னைக்கு என்ன ஆகுமோ என்னமோ, உடனே ஏதாவது வெளியே போறாளின்னு சொல்லிட்டு அம்மாவை இந்த காரியத்தை பண்ண சொல்லிட்டு தான் பட்டு போயிட்டான். என்னைக்கோ கொடுத்த வரனை சொல்லி அதை ஞாபகப்படுத்திட்டு சொல்லிட்டு பட்டு போயிட்டான். இது மந்திரஸ் மாத்திரம் பண்ணல, இதுல பரதனுடைய பாத்திரம் இருக்குன்னு விட்டு. பரதம் பிரத்யுவா ருதந்தம் ருததி துக்காது சமேத்யாரியா மனஸ்வனி பரதம் பிரத்யுவா சேதம் கௌசல்யா பிரசதுக்கிதாம் ஈதந்தே ராஜ்யகாமஸ்ய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம் சம்பிராப்தம் வத கைகேயா சீக்கிரம் க்ரூரேண கர்மணாம் பிரஸ்தாய தீரவதனம் புத்திரம் மே வனவாசினம் கைகேயி கங்குணம் தத்ர பசியதி க்ரூரதர்ஷினி. அப்ப பரத ஒன்னும் போட்டி கீட்டி இல்ல, ராஜாவும் போயாச்சு, ராமனும் போயாச்சு, லட்சுமணும் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு, இந்த ராஜ்யத்தை நீயே நன்னா ஆண்டுக்கோப்பா, உங்க அம்மா அதான் ஆசைப்பட்டா, அது நீ ராஜ்யத்தை அண்ணா ஆண்டு போ, என் பையன் என்னப்பா தப்பு பண்ணா, அவனு போய் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா, நீங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையுமா சுகமா இருந்திருக்கோம் அப்படின்னா. சபாதீதம் ஹஸ்தேஸ்வர சதம் பூர்ணம் ராஜ்யம் நிர்யாதி தந்தையா. இந்த ட்ரெஷரி எல்லாம் எடுத்தும் போயிடுன்னு சொல்லி சொன்னார் தசரதர், அதெல்லாம் கிடையாது, மொத்தம் இங்கே தான் இருக்கணும்னா, மொத்தம் இங்கே இருக்கு, எல்லாத்தோடையும் நீயே இரு, இதுதான் உங்க அம்மா ஆசைப்பட்ட, நீ சௌக்கியமா இருக்கு. கேக்கச்சையே பரதனுக்கு அப்படியே கள்ள ஜலம் வரதம், என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். அப்ப சொல்ற ஏவம் அப்படி சொல்லி அழைச்சே அவர் சபதம் பண்றான், சத்திய பிரதிஜ பண்றான், கிருதசாஸ்திரானுகா புத்தி மா பூத்தஸ்ய கதாச்சன சத்யசந்தா சதாம் ஸ்ரேஷ்டா யஸ்ய ஹரியா அனுமதே கதா எஸ்ய அனுமதே ஆரியா ராமஹா கதஹா. ராமர் காட்டுக்கு போறத நான் விரும்பி, நானும் அந்த காட்டுக்கு போறதுக்கு, ராமன் காட்டுக்கு போறதுக்கு நானும் காரணமாக இருந்தேன்றது கணக்கு உண்மையாக இருந்ததுன்னாக்கா இதெல்லாம் எனக்கு நடக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ வரிசையா தர்மத்தை சொல்ற, நாம அத்தியனம் பண்றோம், நம்ம அத்தியனம் பண்ணிச்சே எல்லாம் பண்றோம், பரீட்சை கொடுக்கச்சே மறந்து போச்சுன்னா என்ன பண்றது, நிறைய படிச்சு மூணு நாளா நாலு நாளா எழுதிட்டே இருக்கும், அவ்வளவுலாம் வரைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில எக்ஸாம் எழுதிச்சே தூக்கம் வருது, தூங்கி போயிட்டோம்னாலோ இல்லைன்னா எழுதிச்சே, அப்ப ஸ்பூர்த்திக்கு வராது போயிட்டுனாக்கா அதை காட்டிலும் கஷ்டம் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி கிருத சாஸ்திரானுகா புத்தி மாபூத்த கதாச்சன, கஷ்டப்பட்டு வாசிச்ச சாஸ்திரம் மொத்தம் எனக்கு மறந்து போயிட்டோம்,
நான் பண்ணது கணக்கு, நான் கணக்கு ராமனை அனுப்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன்னாக்கா அந்த வாசம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உபன்யாசத்துக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும், இப்படி சொல்றோம் அப்படி சொல்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த சமயம் வரைச்சே ஞாபகம் வராது போயிட்டுனாக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பா. அந்த கஷ்டமா இங்க வரைச்சே என்ன பண்ண, ஹந்து பாதேனகா சுப்தா யஸ்யார்யோயோ யஸ்யார்யோ நுமதே கதா யாத சூரியஞ்ச பிரதிமேஹது. இதெல்லாம் சாஸ்திரம். இது இந்த காலத்துக்கு இதுக்கு வருமா என்னன்றது தெரியாது. நின்னுண்டு நாம அசுத்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது, யூரின் போகக்கூடாது, நின்னுண்டே இது பண்ணக்கூடாது. இது எல்லாரும் நின்று தான் போறோம். அதுவும் சூரியன் சந்திரன் சூரியன் எல்லாம் தேவதை, அந்த சூரியனை பார்த்துட்டு எல்லாம் போகக்கூடாது. யார் அப்படி போறாளோ அவளுக்கு என்ன கத்தி வருதோ அந்த கத்தி எனக்கு வரட்டும் அப்படின்ற. அது மாத்திரம் இல்ல, பரிபாலயமான புத்திரபதி தத்தஸ்து துஷ்யதாம் பாபம் அப்படின்னார். ராஜா ரட்சணம் பண்ணிட்டு இருக்கான், அந்த ராஜாவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி பிரஜானாம் வினயாதானாத்துன்னு அந்த மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கச்சு. அவனுக்கு துரோகம் நினைச்சான்னா அவனுக்கு என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் வரட்டும் அப்படின்னு. யாகத்துல தட்சிணை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ரூபாய் தட்சிணை கொடுக்கறேன்னு அவள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கடைசியில யாகம் முடிஞ்சு கடைசியில தான் தட்சிணை கொடுக்குறாரு. இந்த காலத்துல என்ன மின்ன ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு தான் வேலை நடக்கிறது, அந்த காலத்துல அது கிடையாது. கடைசியில தான் தட்சிணை, தட்சிணை கொடுத்துச்சு அது சொன்ன மாதிரி கொடுக்காத போயிட்டாக்கா அப்ப என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் வரட்டும். எத்தனை மகான்கள் ஆச்சாரியர்கள்லாம் எனக்கு சூட்சமான அர்த்தங்கள்லாம் உபதேசம் பண்ணாலோ அந்த உபதேசம் பண்ண அர்த்தங்கள்லாம் எனக்கு மறந்து போயிட்டோம், நான் கணக்கு இதுக்கு காரணமாக இருந்தேன்னாக்கா அப்படின்னு. அப்போ இதெல்லாம் கேட்டவுடனே அவளுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாச்சும். உபே சித்தே சயானசிய எத் பாபம் பரிகல்பியத்தே தச்ச பாபம் பவேத்தசிய எஸ்யார்கியோனு மத்தே கதகான்னு. ரெண்டு சாயங்கால வேலை அஸ்தமிக்கிற வேலையிலையும் கார்த்தால சூரியோதயமாரிலையும் யார் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் எனக்கு வரட்டும்னு. அப்போதான் நமக்கு ரொம்ப தூக்கம் நிறைய வரும். அதுவும் கார்த்தால வேலை கேட்கவே வேண்டாம், சூரியன் 7 மணிக்கு அப்புறம் தான் தூக்கமே முழிக்கும், அப்படி வரட்டும் அப்படின்னா. எத் அக்னிதாயகே பாபம் எத் பாபம் குருதல்பகே மித்ர துரோகேச்ச எத் பாபம் தத் பாபம் பிரதிபத்தியதாம் என்றது. ஆச்சாரியனுடைய மனைவி நடத்துல தன்னை தப்பா நடந்துகிறது, மித்ர துரோகம் பண்றது, இதுக்கெல்லாம் என்ன வருதோ அந்த பாப்பம் எனக்கு வரட்டும்னு அப்படியே வருஷ வரிசையா இதெல்லாம் தர்மத்தை சொல்ற. இப்படிப்பட்ட தர்மத்தை சொல்லி அந்த பாப்பம் எல்லாம் தப்பு காரியம்லாம் நடந்தாக்கா அது என்ன வரட்டும் அப்படின்னு சொல்லி அது சொன்ன. இப்போ வசிஷ்டர்லாம் பார்த்துட்டே இருக்கு, பரதா உன்னை பத்தி தெரியும், நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் சொல்றன்னு. கௌசல்யம் பரதன் பேர்ல அந்த எண்ணத்தை மாத்தின்ட்டா. வசிஷ்டர் கூப்பிடுற, கூப்பிட்டு பரவாய் ஏற்கனவே நாளாகி போச்சு, 8 நாளாக போடுது, ஆகையெல்லாம் சம்ஸ்காரம்லாம் பண்ணணும், நீ தான் இருக்க, நீ அந்த சம்ஸ்காரம்லாம் பண்ணணும் அப்படின்னா. சம்ஸ்காரம்லாம் பண்ணி ஆயிப்போச்சு. அது பெரிய ராஜா யாகம் பண்ணவரா இருக்கக்கூடியனால அந்தியஷ்டின்னு சொல்றது. அந்த அந்தியஷ்டியில அவ பண்ற இஷ்டியை இவா பண்ணி ஆகணும், இதை பண்ணி அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுவா. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டா பரதனும் சத்ருகனுமா சேர்ந்து கரையோ நதிக்கார கரையில அந்தியஷ்டி பண்ணி முடிச்சா போச்சு. முடிச்ச பிறகு 13ஆம் நாள், அந்த 13ஆம் நாள்ல இதுல விசாரம் பண்றது நாள்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னா, ராஜாக்கு 12 நாள் சீட்டு ஆச்சா, இவருக்கு 10 நாள்ல எப்படி சீட்டு போகும், பிராமணனுக்கு தானே போகும், க்ஷத்ரியனுக்கு எல்லாம் 12 நாள் தீட்டு, சூத்ராளுக்கெல்லாம் 16 நாள், 15 நாள் தீட்டு, 16ஆம் நாள் தான் தீட்டு போகும், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு 1 நாள் இருக்கு, இவருக்கு எப்படி 10ஆம் நாள்லயே இது முடிகிறார், 12ஆம் நாள் சபண்டிகரன் எல்லாம் எப்படி பண்றாருன்னா, ஒரு கேள்வி எந்த வியாக்கியானத்துல ரொம்ப பதில் ஆச்சரியமா சொல்றாரு. இதுக்கெல்லாம் தர்மசாஸ்திரத்துல இடம் கொடுத்துருக்கு, இது பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்க. இவா ரெண்டு பேரும் பரதனும் சித்திரகனும் 13ஆம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மீறி காரியத்தை பண்ணதுக்காக அங்க போயிருக்கேன். அங்க போயிட்டு பரதனும் சித்திரகனும் ஒன்னு அழகலாம். எஸ்யாகதிர் அநாதாய புத்திர பிரவராஜிதோ தனம் தாமம்பாம் தாத்த கௌசல்யாம் தியக்வாத்வம் குகதோம் இருப்பான். கைகையை விட்டு போனா ஒண்ணும் தப்பில்ல, இந்த கௌசல்யை எப்படி விட்டு போனது அப்பா அப்படின்னு கேக்குறாராம். இது எங்களெல்லாம் விட்டுட்டு நீர் எப்படி போன, ராமனை விட்டுட்டு எப்படி போனார் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி சத்ருகனும் பரதனும் சத்ருகனும் ஆகாரத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்போ வசிஷ்டர் வந்து சொல்றார், அப்பா இதெல்லாம் ஒரு விஷயம் நான் கேட்டுக்கோ, த்ரீணி த்வந்தானி பூதேஷு பிரவருத்தான் அவிசேஷத்தா தேஷுச்சா பரிஹாரியேஷு நைவம் பவித்தும் அர்ஹசி. இது ராஜாவா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத பரம ஏழையா இருந்தாலும்
ஒரு மூணு விஷயங்கள், மூணு இரட்டைகள்னு அர்த்தம். அது யாராலையும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஒன்னு அசனாயா பிப்பாசை, பசி தாகம். யார் கேட்டாலும் பசி தாகம் தான் வரும். நமக்கு எப்படி சுகம் வருதோ அந்த மாதிரி சோகமும் வரதான் வரும், மோகமும் வரதான் வரும். மோகம்ன்றது என்னன்னாக்க உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுக்காத இருக்கிறது இருக்கு, அது மோகம். அதையும் தவிர்க்க முடியாது, நிறைய சமயத்துல நமக்கு வரும். ஜரா மரணம், நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நமக்கு மூப்புன்றது கழுத்துன்றது கட்டாயம் வந்துடும், அது புருஷாளுக்கும் சரி ஸ்திரீகளுக்கும் சரி. அதே மாதிரிதான் மரணமும் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுவும் வந்துடும். இது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறபடினால பரதா நீ இதுக்காக என்ன பண்ண முடியும், அதே மாதிரிதான் தசரத சக்கரவர்த்திக்கும் வந்துடுத்து அபரிகாரியமான விஷயத்துல அதையே நினைச்சுட்டு எப்ப பார்த்தாலும் இருக்கிறதுல மேல என்ன காரியம் ஆகணும்னு பாரு அப்படின்னா. இப்படி பேசிட்டு அங்கிருந்து வர வந்த அந்த கைகேயி பவனத்திலேருந்து அங்க இருக்கிற அயோத்தியில இருந்துட்டு இருக்கவெல்லாம் பழைய வேட்டி வச்சுட்டு இருக்க, யாரும் பட்டாட முடியல, யாரும் வந்து ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கல, ஒன்னும் பண்ணல. இந்த மந்தரை இருக்கிற கூனி அவன் நிறைய புதுசா பட்டுப்பாடவை எல்லாம் உடுத்திட்டு இருக்காளாம். இந்த பட்டுப்பாடவை எல்லாம் உடுத்தின்றதோடும் இல்ல, நிறைய ஆபரணம் எல்லாம் மேகலா தமபி சித்ரைஹி அங்கைச்ச வரபூஷணைஹி பபாசே பகுபிர் பத்தா ரஜுபிரிவ வானரி. ஒரு பெண் குரங்குக்கு கயத்துல கட்டினாக்க பெண் குரங்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்காளாம் இவள். இந்த ஆபரணங்கள்னால இவ அலங்காரம் பண்ணதுனால இவ அழகா இல்லையா, குரங்காட்டா இருந்துட்டு இருக்காளாம். அவ மிதப்படி கட்டில ஏறி இறங்கிட்டு இருக்காளாம். இத பாக்குற பார்த்த உடனே சத்ருக்கு மகாகோபம், இவளால தானே இவ்வளவு காரியமும் நடந்திருக்கு, இவ்வளவு போய் இவ்வளவு மின்ன போய் நம்ம அடிச்சு உதச்சி எல்லாம் சரியா போயிடும், இவதான் மொத்த காரணம். அவ்வளவு கோபம் வந்து அவர் தலை கிரகித்வா தத்வதோத்யதம் கௌசல்யா வாரயாமாச குருத்தம் ராமானுஜானுஜம். குருத்தம் ராமானுஜானுஜம், ராமானுஜன் சொன்னாக்க யாரு, லக்ஷ்மணர் தான். அவருக்கும் அனுஜரா இருந்துட்டு இருக்கிற சத்ருக்னை பார்த்து கௌசல்யா சொல்றாளாம், அப்பா கௌசல்யா சத்ருக்னா அவளை போய் கொலை பண்ணாதரா அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். கேசஹஸ்தம் சுஹஸ்தே கிரகித்வா தத்வதோத்யதம், அவளுடைய முடிய பிடிச்சு கொலை பண்ணிடணும்னு நினைக்கிறார். அவ்வளவு கோபம், இத்தனைக்கும் காரணம் இவர் தானே, இவள் தானே, இவளை முன்ன ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லிட்டு பார்க்கிறான். அப்ப பரதன் சொல்றான், இவளை கொலை பண்ணிட்டா நமக்கு ஒரு பெரிய அனர்த்தம் வந்துடும். என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, பெண்ணெல்லாம் கொலை பண்ணக்கூடாது ஒண்ணு. இவள் பெண் இல்லை, ஒரு ராட்சசி இவளை கொலை பண்ணலாம்னு சொல்லி சொன்னேனா கூட, இவள் எதிமாம் தார்மிகோ ராமஹா நாசூயேன் மாதிருகாத்தகம் அப்படின்னா, இவளையும் அம்மாவையும் கைகையோர் கைகையும் இவள மாதிரிதான், அவளும் கொலை பண்ண வேண்டியதுதான். இப்படிப்பட்டவளை இவளை கொலை பண்ணிட்டோம்னு கணக்கு ராமனுக்கு கணக்கு தெரிஞ்சுடுத்தோம்னாக்க என் முகத்தை கொடுத்து பேச மாட்டேன். அதே மாதிரிதான் உன் முகத்தை கொடுத்து, உன் முகத்தை மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன். ராமர் நம்மளோட பேசணுமான இவள விட்டு விடணும், ஆகையில தயவு செஞ்சு பார்த்துக்கோன்னு அங்கேருந்து போய் மந்திர போய் கை கை காலில் போய் விழுந்தாலும் அங்கேருந்து மந்திரிகள்லாம் வசிஷ்டர் என்ன தானே ராஜ்யம் வாங்கணும்னு ஆசைப்படுது வேறன்னா, இதனால் கேச்சு பார்த்தேன் இதெல்லாம் ஓஞ்சாச்சு, அழுது ஓஞ்ச பிற்பாடு பரதனை கூட்டு என்னைக்கு நாள் பார்க்கலாம், என்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற அப்படின்னு கூட்டான். அப்ப சொல்றேன், ராம பூர்வோகினோ பிராதா பவிஷ்யதி மகீபதி அகம் துரண்யே வத்ஸ்யாமி வருஷாணி நவ பஞ்சச. என்னுடைய ஜேஷ்ட பிராதாவாக இருந்துருக்கிற ராமர் தான் நாடாள போறே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் 14 வருஷம் நான் காட்டில் இருக்கேன், இதுதான் என்னுடைய நிச்சயம், வா போலாம் அப்படின்னா. என்ன எல்லாரும் போகலாம் அப்படின்னா, காட்டில் இருக்கிறவா மொத்த பேரையும், நாட்டில் இருக்கிறவா மொத்த பேரையும் அழைச்சிட்டு அங்கேயே ராமனை கூட்டு ராமனுக்கே பட்டகம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்த உடனே மொத்த பேரும் ஏறிட்டாலும்
ஏறிண்டு போற அதுல முதல்ல போறது யாருன்னா கைகேயி தான் முன்ன ஏறிக்கிறான். கைகேயி ஏன் வரா அப்படின்னா அனுதாபத்தினால தான் தான் இதுக்கு காரணமாக இருந்துட்டேன், ஆகையால நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் ராமன் வந்து ராஜ்யசாசனம் பண்ணணும்ன்றதுனால அதுக்காக கிளம்புறாவு. ராஜ்ய ஜனங்கள் மொத்த பேரும் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேர்லயும் அவாவா ஏறின்ட்டான். ஏறிண்டு போன போகச்செல்லாம் சொல்லிட்டு வராராம். அவெல்லாம் சொல்லி பரதன் எப்பேற்பட்ட மனுஷன், ஒரு ராஜ்யத்தை கொடுத்து ராமன் வானான்னு சொன்னாக்க அது வேற விஷயம், ஆனா பரதன மாதிரி மகாத்மா கிடையாது. பாரு அந்த ராமனையே மறுபடியும் அழிச்சும் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறானே, என்ன பெரிய பத்தி எப்பேற்பட்ட ஆத்மா மகாத்மான்னு பரதன ஸ்தோத்திரம் பண்ற, ராமன ஸ்தோத்திரம் பண்ற, இந்த மரம் கொடிகள்லாம் கூட அதுகளுக்கெல்லாம் கூட சந்தோஷம் வந்துருத்தான். பரதன் போய் ராமனை அழிச்சு வந்துட போறேன்னு கொஞ்சம் அப்படி முளை விட்டு பாக்குறதான். இதெல்லாம் வந்து இப்படி ராஜ்யத்திலேயே மொத்த பேரும் ராஜ்யம் மொத்தத்தையும் அழிச்சுண்டு அவர் கிளம்பிட்டே அந்த வந்த அங்கேருந்து போனா கடைசியில சிங்கபேரபுரத்துக்கு வரார். சிங்கபேரபுரத்துல வந்து அந்த ராத்திரி அங்க வாசம் பண்ற, அங்கேருந்து மீதி அப்புறம் ராமரை பார்க்க போறதெல்லாம் பாக்குறோம். இந்த நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு விஷயம். இந்த சிங்கவேரத்துல இருக்க போறதையும் ராமனை பாக்கிறதையும் நாளைக்கு பாதுகாப்பட்ட அபிஷேகத்தையும் நாளைய உபன்யாசத்துல பார்ப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகேஷா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.